கலர் மீன்களுக்கான கலர்களை அதிகப்படுத்தி காட்டுறதில் தொட்டியில் போடக்கூடிய கற்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கற்களை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம் கிராவல்ஸ்னு அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் எந்த கற்களை வந்து மீன் தொட்டியில் போட்டால் மீன்கள் அழகாகவும் இருக்கும் தொட்டி பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் சில வகையான கற்களையும் அந்த கற்களை யூஸ் பண்ணால் தொட்டியில் வரக்கூடிய நிறை குறைகள் இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டேங்கில் நீங்கள் பார்க்குறது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் அதோட சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கும் ஸ்மூத்தாக கூட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து டேங்க்கில் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர மெயின் ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு சில சமயம் இச்சிங் டிசீஸ் வந்ததுன்னா அதோட உடம்பை வந்து ஏதாவது ஹார்ட் சப்ஸ்ட்ரேட்டில் வச்சு தேய்க்கணும்னு ஆசைப்படும் அப்போ இந்த மாதிரி குழாங்கலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னா அதோட அந்த இச்சிங் ப்ராப்ளம்ங்கிறது சரியாகாது இந்த ஸ்டோன்னால் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை போடுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பக்காவாக ஆர்டிஃபிஷியலாக கலரான ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தொட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஆனால் அது இதில் ஒரு செயற்கை தன்மைங்கிறது பார்த்தாலே கிளியராக தெரியும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஸ்டோன்ஸ் இந்த பிளாக் ஸ்டோன்ஸும் இதுவும் நேச்சுரலாக தான் இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷோட கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி காட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய ஃபிஷ் கலர் கூட இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் வரும்போது அதோடய கலருங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போய்டும் அடுத்தது இதில் பார்க்குறது ஒரு மிக்சர்ட் நேச்சர் ஆஃப் பெபிள்ஸ் இருக்கும் அதாவது பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் இருக்குது அன்பாலிஷ்டும் இருக்குது அடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸும் கலந்து போட்டிருக்காங்க ஃப்ளவரான் பேஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெட் பேஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபிஷ்ஷோட நேச்சுரல் கலருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதோட லைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம ஒயிட் லைட் ரொம்ப யூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட கலருமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸ்லைட்டாக பிங்கிஷ் ப்ளூ ஷேடில் லைட் போட்டோம்னா அந்த கலரை வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்காட்டும் அதனால் அந்த மாதிரி லைட்டை சூஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த டேங்கில் பாருங்கள் ரெண்டு பார்ட்டிஷனில் ரெண்டு ஃப்ளவரான் இருக்குது ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சட் சிப்ஸு இதுவும் வந்து ஒரு டல் அப்பியரன்ஸை தான் டேங்குக்கு கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிப்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃப்ளவரானோட கலர் பேஸுமே வேறு ஒன்று வந்து ஃபேடர் வெரைட்டியாக இருக்குது இன்னொன்று தாய் சில்க் பேஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த கலருங்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகலை அடுத்தது இதுவும் வந்து ஒரு பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் தான் இந்த பாலிஷர் பார்த்தாலே உங்களுக்கு க்ளியராகவே தெரியும் இதுலேயும் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் மிக்சிங் இருக்குது லைட்டிங் எல்லாம் நல்லா இருந்தாலும் இது ஃபிஷ்ஷோட கலராக வந்து அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை அதாவது பொதுவாக அந்த ஒயிட் கலர் சிப்ஸ் போட்டாலே ஃபிஷ்ஷோட கலர் வெளுத்து போயிடும் மெயினாக அந்த ரெட் பேஸ் உள்ள ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை கோய்கார்பாக இருக்கட்டும் அதாவது ஃப்ளவரானோ இல்லை எந்த பேரட் ரெட் பேஸில் உள்ளதை வந்து ஒயிட் கலர் ஸ்டோனில் போட்டிங்கனாலே அது ஒரு நேச்சுரல் கலருங்கிறதே கொஞ்சம் போயிடும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் ஃபிஷ்ஷோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டேங்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன்ஸும் வந்து மிக்சர் நேச்சராக இருக்குது பாலிஷ்டு இருக்குது அன்பாலிஷ்டு இருக்குது இந்த ஃபிஷ்ஷோட ஜீன்லேயே வந்து அந்த கலரேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஃபிஷ்ஷோட கலரை அந்த அளவுக்கு பாதிக்கலை இந்த வீடியோ பார்த்தாலே க்ளியராக தெரியும் அதே மாதிரி இந்த டேங்கும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால் ஃபிஷ்ஷோட கலரை வந்து இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் அந்த அளவுக்கு பாதிக்கலை இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெட் பேஸ்ட் சிப்ஸ் அதாவது ரெட் சிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோடய கலர் வந்து இன்னமும் அருமையாக காட்டியிருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ ஃபிஷ் டேங்கில் நம்ம ஸ்டோன்ஸ் போடும்போது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரெட் பேஸ்டு சிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெட் பேஸ்டு சிப்ஸும் வந்து பாலிஷ்டாக இல்லாமல் அன்பாலிஷ்டாக கொஞ்சம் சிப்ஸ் டைப்பில் இருந்ததுன்னா ஃபில்ட்ரேஷனும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபிஷ்ஷோட அந்த கலரையும் எடுத்துக்காட்டும் இதுக்கு அடிஷ்னலாக கலரை எடுத்துக்காட்டுறதுக்கு நம்ம கரெக்டான லைட் ஸ்பெக்ட்ரமும் யூஸ் பண்ணணும் ரொம்ப டார்க் கலர் போட்டினாலும் ஃபிஷ்ஷோட கலர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும் பிங்கிஷ் ப்ளூ கலர்ந்து லைட்டாக ஒயிட் மிக்ஸிங்கோடு வந்ததுன்னா அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஆம்பியண்ட் என்விரான்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும் இந்த வீடியோவில் அந்த ரெட் சிப்ஸை பற்றி சொன்ன இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்